சவுதி அரேபியாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இரண்டாம் கட்ட தொழில் தகுதி தேர்வுகள் நடைமுறைக்கு வந்தன. கல்வி நிலையங்களில் மொபைல் போன் உபயோகிக்க வழங்கிய அனுமதி ரத்து. இந்தியன் சோசியல் போரத்தின் முயற்சியால் தமிழர் தாயகம் திரும்பினார். பயண ஆவண விதிமீறல்களுக்கு 1,00,000 ரியால் அபராதம், 5 ஆண்டு பயண தடை. உள்நாட்டு விமான பயணங்களில் சமூக இடைவெளி ரத்து. விரிவான செய்திகளை பார்க்கலாம். இரண்டாம் கட்ட தொழில் தகுதி தேர்வுகள் நடைமுறைக்கு வந்தன. முழு விவரங்கள் உங்களுக்காக. சவுதி அரேபியாவில் பணிபுரியும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் இகாமாவில் குறிப்பிடப்பட்டுள்ள தொழில் செய்வதற்கு தகுதியானவர்கள் தானா என்பதை பரிசோதித்து திறமையானவர்களை மட்டுமே வைத்து நிறுவனங்களை நடத்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தொழில் தகுதி தேர்வுகள் சவுதி அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. இனிவரும் நாட்களில் தொழில் தகுதி தேர்வுகள் கட்டாயம் என ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் 3,000 அதிகமான தொழிலாளர்களை கொண்டிருக்கும் நிறுவனங்களுக்கு தொழில் தகுதி தேர்வுகளை கட்டாயமாக்கியிருக்கிறது. அதன் இரண்டாம் கட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்தது. 500 முதல் 2,999 வரை தொழிலாளர்கள் உள்ள நிறுவனங்கள் இனிமேல் தங்களது பணியாளர்களை தகுதி தேர்வுக்கு உட்படுத்த வேண்டும். அவர்களின் தகுதி தேர்வு முடிவுகளுக்கு ஏற்ப இனிமேல் அவர்களின் பணி இருக்கும். புதிதாக 6 தொழில்களையும் தகுதி தேர்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏசி ரிப்பேரிங், கார் மெக்கானிக், வெல்டிங், கார்பெண்டர், கார் எலக்ட்ரீஷியன் மற்றும் பெயிண்டிங் ஆகிய பணிகள் இனிமேல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டுமாக இருக்கும். தொழில்துறையில் 23 செக்டார்களில் 1,099 பணிகளை தகுதி தேர்வுக்கு உட்படுத்த தொழில் அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. அதில் இதுவரை 205 தொழில்கள் நடைமுறைக்கு வந்துள்ளது. இனிவரும் நாட்களில் மற்ற பணிகளும் உட்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட தகுதி தேர்வுகளையும் தொழில் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 50 முதல் 499 வரை உள்ள தொழிலாளர்கள் உள்ள நிறுவனங்களுக்கு அக்டோபர் 1 முதல் தகுதி தேர்வுகள் நடைமுறைக்கு வரும். 6 முதல் 49 வரை தொழிலாளர்கள் உள்ள நிறுவனங்களுக்கு நவம்பர் 1 முதலும் அதற்கு கீழ் தொழிலாளர்கள் உள்ள நிறுவனங்களுக்கு டிசம்பர் 1 முதலும் தகுதி தேர்வுகள் நடைபெறும். ஜனவரி 2022 முதல் அனைத்து தொழிலாளர்களும் அவர்களது இகாமாவில் உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் தானா என்ற முழு நடைமுறையும் அமலுக்கு வரும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தகுதி தேர்வுகள் தியரி மற்றும் பிராக்டிக்கல் முறையில் நடத்தப்படும். தகுதி தேர்வில் ஒருவர் தோல்வியுற்றால் அதிகபட்சமாக 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். வெற்றி பெற்றவர்களுக்கு 5 ஆண்டுகள் பணிபுரிவதற்கான உரிமம் வழங்கப்படும். 3 வாய்ப்புகளிலும் வெற்றி பெறாதவர்கள் தங்களது நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரபி, ஆங்கிலம், ஹிந்தி, உருது மற்றும் பிலிப்பைன்ஸ் மொழிகளில் தேர்வுகள் நடைபெறும். புதிய விசாக்களில் வருபவர்களுக்கு வரும் காலங்களில் அவர்கள் சவுதி அரேபியாவிற்கு வருவதற்கு முன்னரே அவர்களது நாடுகளில் தகுதி தேர்வுகளை முடித்துக் கொள்ள வேண்டும் எனவும் அதில் வெற்றி பெற்றால் மட்டுமே வர முடியும் எனவும் தொழில் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கல்வி நிலையங்களில் மொபைல் போன் உபயோகிக்க வழங்கிய அனுமதி ரத்து. கல்வி அமைச்சகம் உத்தரவு. 1.5 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு சவுதி அரேபியாவில் கல்வி நிலையங்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆரம்பமானது. கோவிட் தொற்றை தொடர்ந்து மூடப்பட்டிருந்த கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்டு ஆஃப்லைன் வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற சுகாதார அமைச்சகமும் கல்வி அமைச்சகமும் இணைந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தன. 2 டோஸ் தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்கள் மட்டுமே கல்வி நிறுவனங்களுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற கடுமையான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மேலாதிக்கமாக மாணவர்களின் உடல் ஆரோக்கிய நிலையை பரிசோதனை செய்வதற்காக தவக்கல்னா ஆப் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கும் மொபைல் போன்களை கல்வி நிறுவனங்களுக்கு கொண்டுவர தற்காலிக அனுமதியை கல்வி அமைச்சகம் வழங்கியிருந்தது. அதே நேரம் இவ்வாறு கொண்டு வரப்பட்ட மொபைல் போன்கள் தவறான பயன்பாடுகளுக்கு உட்படுத்தப்படலாம் என்ற குற்றச்சாட்டுகள் பரவலாக எழும்பவே கல்வி அமைச்சகம் நேற்று வழங்கப்பட்டிருந்த அனுமதியை ரத்து செய்தது. யாரும் கல்வி நிறுவனங்களுக்குள் மொபைல் போன்களை கொண்டு வர வேண்டாம் என்றும் அவ்வாறு கொண்டு வருவது தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. கல்வி நிறுவனங்கள் மாணவர்களின் உடல் ஆரோக்கிய நிலையை ஆன்லைன் மூலம் பரிசோதித்துக் கொள்ள உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். புதிதாக கல்வி நிறுவனங்களுக்கு வருபவர்கள் அவர்களது ஆரோக்கிய நிலையை தெரிவிக்கும் தவக்கல்னா ரிப்போர்ட்டை பிரிண்ட் செய்து கொண்டு வர வேண்டும் அல்லது மேனேஜ்மெண்டிற்கு மொபைல் மூலம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. கல்வி நிறுவனங்களுக்குள் மொபைல் போன் உபயோகித்தாலோ, புகைப்படங்கள் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டாலோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை புதிதாக துவங்கப்பட்ட கல்வியாண்டில் 85% வருகை பதிவு இருந்ததாக கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் பயணத்தடை காரணமாக வேறு நாடுகளில் தங்கி இருப்பவர்கள் ஆன்லைன் வழித்தளங்கள் மூலம் கல்வியை தொடரலாம் எனவும் அனுமதி வழங்கி உள்ளது. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் சர்வதேச பள்ளிகளுக்கும் பொருந்தும் என கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியன் சோசியல் போரத்தின் முயற்சியால் தமிழர் தாயகம் திரும்பினார். திருவாரூர் மாவட்டம் வளங்கைமானைச் சேர்ந்த செங்குட்டுவன் என்பவர் கடந்த பிப்ரவரி 2020 முதல் ரியாத்தில் வேலை செய்து வந்துள்ளார். ஆனால் அவருக்கு ஒப்பந்தப்படி வேலை கொடுக்காமல் வேறு வேலை செய்ய சொன்ன காரணத்தினால் வேலை செய்ய மறுத்திருக்கிறார்.
அதனால் கோபமடைந்த இவருடைய முதலாளி அவருடைய இக்காமாவை புதுப்பிக்காமல் விட்டுவிட்டார். தன்னுடைய இக்காமா காலாவதியாகிவிட்டதனால் எப்படி ஊருக்கு போவது என்பதறியாமல் வேதனையடைந்த நபர் தனக்கு தெரிந்தவர்களிடம் உதவி கோரியுள்ளார். அவருக்கு அருகிலுள்ள தமிழர் மூலம் சவுதி அரேபியாவில் பெருமளவில் மக்கள் நல பணிகளை முன்னெடுக்கும் இந்தியன் சோசியல் போரத்தின் சேவைகளை அறிந்த அவர் அதன் நிர்வாகிகளை முகநூல் வழியாக தொடர்பு கொண்டு தன்னுடைய சூழ்நிலையை எடுத்துக்கூறி இந்திய தூதரகத்தின் உதவியுடன் தாயகம் செல்ல உதவுமாறு கேட்டுக்கொண்டார். அவரை தொடர்பு கொண்ட இந்தியன் சோசியல் போரத்தின் நிர்வாகிகள் அவருடைய அனைத்து பிரச்சனைகளையும் கேட்டறிந்து தர்கில் மூலம் இந்தியா செல்வதற்கான வழிமுறைகளை எடுத்துக்கூறி நம்பிக்கை அளித்ததுடன் இந்திய தூதரகத்தில் பதிவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தனர். மேலும் பல மாதங்களாக அவருடன் தொடர்பில் இருந்து ஆறுதல் படுத்தினர். இந்திய தூதரகத்தில் இருந்து நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான விசா அளித்த செய்தி கிடைத்தவுடன் இந்தியன் சோசியல் போரத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்ததுடன் கண்ணீர் மல்க நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் நல்ல விதமாக வீடு சென்று சேர்ந்த பின்பும் தொடர்பு கொண்டு குடும்பத்தினர்களும் நன்றி தெரிவித்தனர். இந்த தகவலை ரியாத் இந்தியன் சோசியல் போரம் தமிழ் நிர்வாகிகள் சவுதி நியூஸ் சேனலுக்கு தெரியப்படுத்தினர். பாதிக்கப்பட்ட நபர்கள் இருந்தால் அவர்கள் இந்தியன் சோசியல் போரத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளவும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். பயண ஆவண விதிமீறல்களுக்கு 1,00,000 ரியால் அபராதம், 5 ஆண்டு பயண தடை. சவுதி அரேபியா தனது பயண ஆவண சட்டத்தை மீறுபவர்களுக்கு புதிய அபராதங்களை விதித்துள்ளது. அமைச்சர்கள் குழுவால் சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பயண ஆவண சட்டத்தின் திருத்தங்களின்படி பயண ஆவணங்களை புறக்கணித்ததற்கான அபராதம் 5,000 ரியாலிருந்து 1,00,000 ரியாலாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதிகபட்ச பயண தடை காலமும் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய தண்டனைகளில் பாஸ்போர்ட் அல்லது லைசன்ஸ் பார்சல், டிக்கெட்டுகளில் தகவல்களை சேர்ப்பது, நீக்குவது அல்லது மாற்றுவது, புகைப்படங்களை மாற்றுவது அல்லது அளிப்பது, பாஸ்போர்ட் மற்றும் பிற பயண ஆவணங்களை வேண்டுமென்றே அளித்தல் அல்லது சிதைப்பது அல்லது தனிப்பட்ட முறையில் மாற்றுவது போன்ற மீறல்களை செய்பவர்களும் அடங்குவர். விதிமீறல்களில் ஈடுபடுபவர்களின் பாஸ்போர்ட் அல்லது லைசன்ஸ் பாஸ்ல் டிக்கெட்டை இழக்க நேரிடும். சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களுடன் இணைந்து செயல்பட்டாலும் இதே நிலை ஏற்படும். பாஸ்போர்ட் அல்லது 3ஆம் தரப்பினருக்கு சொந்தமான லைசன்ஸ் பாஸ்ல் டிக்கெட்டை பயன்படுத்த முயற்சிப்பவர்கள், அத்துடன் ராஜ்யத்தை விட்டு வெளியேறுபவர்கள் அல்லது பயண ஆவணமின்றி அல்லது குறிப்பிட்ட துறைமுகங்கள் தவிர மற்ற துறைமுகங்கள் செல்ல முயற்சிப்பவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும். அதே நேரம் குறிப்பிட்ட காரணங்கள் இருக்குமேயானால் அதற்கு விதிவிலக்கு அளிக்கப்படும். பயண ஆவணங்கள் சட்டம் மற்றும் அதன் நிர்வாக விதிமுறைகளில் ஏதேனும் ஒன்றை மீறுபவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும். திருத்தப்பட்ட பயண சட்டத்தின்படி பயணம் அனுமதிக்கப்படாத நாடுகளை உள்துறை அமைச்சர் தீர்மானிப்பார். மேலும் பாஸ்போர்ட் பொது இயக்குநரகத்தின் கீழ் உள்ள துறைகள் மீறுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும். புதிய சட்டத்திருத்தத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விதிமுறைகளும் முந்தைய அனைத்து விதிமுறைகள் மற்றும் அபராதங்களையும் உள்ளடக்கியதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு விமான பயணங்களில் சமூக இடைவெளி ரத்து. சவுதி அரேபியாவில் உள்நாட்டு விமான பயணங்களில் இனிமேல் விமானத்திற்குள் இருக்கைகளுக்கு இடையே இடைவெளி பேணப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு விமான பயணத்திற்கு கோவிட் தடுப்பூசி முழுமை பெற்றவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற அறிவிப்பை தொடர்ந்து இந்த நடைமுறை அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. உள்நாட்டு விமான பயணத்திற்கு 2 டோஸ் தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 12 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கும் சுகாதார அமைச்சகம் மருத்துவ ரீதியான விலக்கு அளித்தவர்களுக்கும் மட்டுமே இதில் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட விலக்கு அளிக்கப்பட்டவர்கள் போர்டிங் பாஸ் எடுப்பதற்கு முன்பாக அதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்டால் மட்டுமே விமான பயணத்திற்கு அனுமதி அளிக்கப்படும். இதுவரையில் உள்நாட்டு விமான பயணத்தில் இருக்கைகளுக்கு இடையே இடைவெளி பேணப்பட்டு வந்தது. கோவிட் தொற்றை தொடர்ந்து ஏற்பட்டிருந்த இந்த நடைமுறை தற்போது நிறுத்தப்படுவதாக சவுதி சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.